ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முருகனின் ஏழாவது படைவீடான மருதமலை கோவிலுக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த மருதமலை கோவிலில் பல அதிசயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சுயம்பா உருவான வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சுயம்பா உருவாகின விநாயகர் சிலையும் பார்க்குறோம். அது இல்லாமல் ஒரு அதிசயம், பாம்பாட்டி சித்தர். 18 சித்தரில் ஒரு முக்கியமான சித்தரும் இந்த பாம்பாட்டி சித்தர். அவரையும் நம்ம பார்க்க போகிறோம். பாம்பாட்டி சித்தர் குகையை நம்ம பார்க்க போகிறோம். இடும்பனின் சன்னதியும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு மன திருப்தியும் இந்த கோயிலுக்கு வர ஒரு ஆசையும் உருவாகும். இது மாதிரி டெம்பிள் ட்ராவலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ட்ராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த மருதமலை கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகிறதுனா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மருதமலை கோவில் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸு, தனி வெஹிக்கிள், இது எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்படி இருந்திருக்கேன்னா, தருமபுரியிலேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குது, வடப்பள்ளி ஸ்ட்ரெயிட்டாக மருதமலை அடிவாரத்துக்கு, அடிவார பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அங்கேயே கூட்டிகிட்டு போய் விட்றாங்க. இதுதான் மருதமலை பஸ் ஸ்டாண்டு. நம்ம பார்க்குறோமா, இங்கே ஒரு பஸ்ஸு, ரெண்டு பஸ் தான் இருக்கும். டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே பஸ் இருக்கும். அது தகுந்த மாதிரி நீங்கள் வாங்க. லேட்டானால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். இது வந்து மருதமலை அடிவாரம். இங்கே வந்து இப்போ அடிவாரத்துலேருந்து அப்படி நம்ம நடந்து போகிறோம். பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகும்போது நம்மளுக்கு ரெண்டாவது சைடுமே நிறையா பொருட்கள், நம்ம முருகர் கோயிலுக்கு போயினா நிறையா இருக்குல்ல, திருநீர்லேருந்து கயிறு, இங்கே ஸ்நாக்ஸு நிறையா இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு, அது மாதிரி எல்லா பொருளுமே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே கம்மி ரேட்டு தான். பஞ்சாமரமும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பஞ்சாமரம், விபூதி ஸ்டோர், நீங்கள் எது வேணாலும் இங்கே மருதமலைந்து. நம்ம பழனிக்கு போனால் பஞ்சாமரதம் வாங்குவோம், அது மாதிரி இந்த மருதமலைக்கு வந்தாலையும் பஞ்சாமரதம் வாங்குவோம். அதோடய பிராண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இது வந்து டூலரு, பைக்கு, கார் இதெல்லாம் போகிற வழி. இங்கே கட்டணம் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்காங்க. ஆனால் இங்கே வந்து இவங்களது பஸ்ஸே ஒரு பஸ்ஸு, ரெண்டு பஸ் இருக்குது. கீழேருந்து மேலே போகிறதுக்கு, மேலேருந்து கீழே வர்றதுக்கு 10 ரூபீஸ். இங்கே வந்து நம்ம செப்பல் வைக்கிற இடம், இங்கே வந்து இந்த கோவில் வந்து ஃப்ரீ தான். நம்ம செப்பல், ஷூ இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போகலாம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ், படிக்கட்டு போகிற வழி என்ட்ரன்ஸ். அவளோட ரிஸ்ட்ரிக் எல்லாமே இந்த கோயிலோட ரிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அறநிலையத்துறை, சரியா, இங்கே ஃபாரஸ்ட், இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் வருமா, புலி, சிங்கம், யானைலாம் அதிகமாக அவர் காணப்படுமா. இங்கே ஃபஸ்ட்டு நாம் ஒரு மண்டபத்தில் வரோமா. ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது ஒரு மண்டபத்தில் ஒரு மயில், அழகான அந்த கல்வெட்டு, அந்த காலத்து கல்வெட்டு பார்த்திங்களா. இது வந்து 12வது நூற்றாண்டில் உருவான ஒரு, சரிங்களா, அப்போருந்து இந்த ஸ்டெப்பு. இது வந்து யார் வந்து பராமரிச்சுட்டு வந்துடுறாங்கன்னா, வேட்டூர் கவுண்டர், அவங்க தான் இந்த கோயிலில் வந்து பராமரித்து வந்துட்டுருக்காங்க மருதமலை அந்த காலத்தில், சரிங்களா. அதுக்கப்புறம் அறநிலைத்துறை அது மாதிரிலாம் அப்படியே வந்து பாரம்பரியமாக போயிடுச்சு. இப்போ நம்ம வர்றது தான் இங்கே வந்து தான் தோன்றி சுயம்பு லிங்கமாக, சுயம்பு லிங்கமில் சுயம்பாக உருவான ஒரு விநாயகர் சிலையை தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் சுயம்பாக உருவான ஒரு விநாயகர் சிலையை பார்க்குறது வந்து நம்மளை கொடுத்து வச்சுருக்கு. இந்த கோயிலில் வந்து பல அதிசயம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறவங்க பார்த்தியா, நம்ம நந்தி, அது பக்கத்தில் நிறையா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, பட் தெரிஞ்சால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். தான் தோன்றி ஒரு விநாயகரை வந்து நம்ம பார்க்குறதுக்கு அவளோடம் இருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து கல்லிலே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே கீழே சின்னதாக ஒரு மாலை போட்டிருக்காங்களே, அதுதான் தான் தோன்றி. ஏன்னா இது வந்து இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியாது, ஆப்போசிட்டில் அந்த ஜன்னல் சந்திலேருந்து பார்க்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான தானே உருவான ஒரு விநாயகர் சிலை. வாவ், சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா சூப்பரான ஒரு சிலை தான். இந்த சிலையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலைக்கு தான் பூஜை பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த கல்வெட்டில் செஞ்சுருக்காங்க அந்த பூஜை, அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணி இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா மார்னிங், சரிங்களா. அதை பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு ஏறி போகிறோம். நாம் இதில் படிக்கட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஒரு 837 படிக்கட்டு இருக்குது. அதை விட இங்கே கீழே அடிவாரத்திலிருந்து 2431 அடி உயரத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது, மருதமலை வந்து சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு ஓசனம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நான் முருகப்பெருமான் அங்கங்கே இதெல்லாம் பார்த்துருக்கோமா, கல்வெட்டில் செதுக்கிறது. நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல ஒரு டெம்பிள் பார்த்தோம்ல சென்னிமலை, இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. செதுக்கினா அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாமே உருவாக்கி வச்சுருது. ஆனால் இந்த சன்னதி மட்டுமே சுயம்பாக உருவாகியிருக்கு. நம்ம பழனி இருக்குல்ல, பழனி வந்து செதுக்கிறது தான். இந்த ஒரு பாறை இருக்குல்ல, இந்த பாறை நம்மளுக்கு என்னான்னு தெரியல, இது வந்து குதிரைப்பாறைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குதிரைப்பாறை என்னன்னா, இந்த சாமிக்கு படைச்சிருந்த கோல்டு தங்கம் இதெல்லாம் எடுத்து திருடிட்டு போகும்போது 3 பேர் வந்து இவர் வந்திருக்கார், முருகப்பெருமான் வந்து குதிரை வடிவில் வந்து காட்சியளித்து அவங்க 3 பேருக்கும் வந்து அப்படியே நீங்கள் இந்த கல்லிலே அடங்கிருங்க அப்படின்ற ஒரு குதிரை உருவம் கொடுத்துருக்காரு. குதிரை குழம்பு சோடு என்ற ஒரு பாறை வந்து இந்த பாறை தான். அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பைக்கிலெலாம்
போனீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. படிக்கட்டில் போகிறதா உங்களுக்கு இந்த எல்லா கோயிலும் பார்க்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு இடும்பன் சன்னதி இருக்கான். அந்த இடும்பன் சன்னதியில் வந்து நீங்கள் திருமணம் ஆகாதவங்க குழந்தை வந்து அவர்கிட்ட வேண்டுனா அந்த சன்னதியாகும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே சிவன் பார்வதி முருகர் விநாயகர் பார்க்கலாம். இடும்பன் சன்னதி காவடி காவடி கோலத்தில் வந்து இருக்காரா இந்த இடும்பன் சன்னதி. நீ வேண்டது எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு தருவார் என்று அந்த காலத்துலேருந்து போற்றப்படுகிறது. இங்கே ஒரு சின்ன கோபுரம் தான் இந்த சன்னதி நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து அந்த குதிரை வந்தார்ல, அந்த குதிரையோட காலடி வந்து இங்கே இருக்கா, பட் நம்ம பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் இந்த மருதமலை கோவிலுக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். இங்கே நிறையா பேர் சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்க. இங்கே கிரிக்கெட் இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நிறையா கூட்டம். நம்ம சாட்டர்டே சண்டேல தானே இந்த ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்குது. இதுவும் தானாக உருவாயினக்கு இங்கே வந்து அன்னதானமும் போடுவாங்களாம். மதியத்தில் ஒரு 150-200 பேருக்கு அன்னதானமும் போடுறாங்க. அதோட இந்த கோயிலோட சிறப்பு. அடுத்து இந்த கோயில் பேருந்து செல்லும் வழி திருக்கோவிலுக்கு. சரியா, இங்கே பஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூலஸ்தானம் இந்த படிக்கட்டிலேருந்து வந்தால் ஆதி முருகர்னு சொல்லுவாங்க. அந்த ஆதி முருகர் யார் சொன்னான்னா மூலஸ்தானன்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலை உருவானது. சரியா, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இங்கே வந்து இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போனால் இந்த 16 படிக்கட்டாக 18 படிக்கட்டாக இருக்குது. அதோடய சிறப்பு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, பட் அதோட சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போகலாம். கண்டினியூவாக ஒரு படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு இந்த ஒவ்வொரு படிக்கட்லேயும் நம்ம வேண்டுதல் தீபம். நீ என்ன நினச்சிட்டு வரையோ அந்த படிக்கட்டு வழியாக நீ வேண்டிட்டு வரும்போது நீங்கள் திருப்பி இந்த படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கும் போது அதை வந்து அதோட சரியாக அறிகுறி வந்து உங்களுக்கு காட்டுமா. இங்கே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இந்த மருதமலை கோவிலில் வந்து பல மூலிகை மருந்து எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இங்கே முருகர் கோவில் பார்க்குறோமா, இதுதான் மூலஸ்தானம் ஆதி விநாயகர். ஆதி விநாயகர்னு சொன்னாங்கன்னா சுயம்பா உருவான முருகரும் அது பக்கத்தில் வள்ளி தெய்வம், இவங்க வந்து சுயம்பா உருவாகியிருக்காங்க. எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே சுயம்பா உருவான ஆதி மூலஸ்தானம், அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. சரிங்களா, 7வது படைவீடான மருதமலை. அதுக்கடுத்து பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் செல்லும் வழி பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம வந்து டவுனாக தான் இறங்கி போனோம். இந்த சில்ட்ரன் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா பார்த்து போங்க. அது பார்த்துட்டு போகும்போது இங்கே ஒரு சின்னதாக ஒரு சன்னதி இருக்குது, சப்த கன்னி ஒரு சன்னதி இருக்குது. இதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு வழியாக சொல்லுன்னு நம்ம இறங்கி இந்த படிக்கட்டில் இறங்கும்போது ரெண்டு வழி இருக்குது. ஒன்று சப்த கன்னிக்கு போகிற வழியும் இருக்குது, ஒன்று வந்து பாம்பாட்டி சித்தர் குகை. இங்கே ஒரு சித்தர் மாதிரி வரல, அவர் சித்தர்லாம் இல்லை. சரியா, இங்கே ஒரு குகை சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர் யாருன்னா 18 சித்தர் இருக்கார்ல, அதில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் பாம்பாட்டி சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களே, வெள்ளிங்கிரி மலையில் வந்து பாம்பாட்டி சித்தர் இருப்பார், அவரே சித்தர் தான். இங்கே இருக்கார், இங்கே தவம் செஞ்சு இங்கேயே ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சிவனும் முருகர் பெருமான் இருக்கல, முருகப் பெருமான் வந்து இந்த பாம்பாட்டி சித்தருக்கு வந்து காட்சியளிச்சிருக்கார். அதுதான் இதோட சிறப்பு. அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு இங்கே சப்த கன்னி. இது ஒரு சின்ன ஒரு கோவில் தான், இப்போ தான் வந்து எல்லாம் புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்காங்க. அதை பார்த்து சிறப்பு தரிசனம். அடுத்து தண்டாயுத பாணி. இங்கே வந்து நம்ம கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்களே அது தண்டாயுத பாணி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சுயம்பா உருவான அந்த முருகரை பார்த்துட்டு அடுத்து இங்கே உருவாக்கி வச்சுருப்பாங்களே சிற்ப கலைகளில் அந்த இது வந்து சிற்பம் வந்து அழகாக இருக்குது. இந்த இது அலங்காரம் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் உள்ளே பார்த்துட்டு வரும்போது ஒரு கால் மணி நேரம் ஆகும் உள்ளே போயிட்டு பூஜைலாம் பண்ணாங்க அவங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த திருநீர் பூஜை இருக்குல்ல, அந்த திருநீரில் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு தெரியுமா. அதை பார்த்துட்டு இங்கே அந்த மலையோட இயற்கை வேறு லெவலான ஒரு இயற்கை நேச்சுரல் இருந்துச்சு. இங்கே மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம் ஏதோ 1, 2, 3, 4 7 ஸ்தனமாக 8 ஸ்தனமாக இருக்குது. அந்த ஸ்டேஜ் இருக்குது. இங்கே வந்து அந்த கொடிக்கம்பம் இந்த மயில் இது எல்லாமே இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்குன்னா இந்த புதுசாக உருவாக்கியிருக்காங்கல்ல தண்டாயுதபாணி முருகப்பெருமான், அவருக்கு வந்து இப்போ வந்து கொடிக்கம்பம் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்து கொடிக்கம்பம் வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு இருக்குது, ஆதி மூலஸ்தானத்துக்கு வந்து தனியாக இருக்குது. இங்கே வந்து தங்கத்தேர், இந்த தங்கத்தேர் வந்து டெய்லியும் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்து ஆஃப்டர்நூனில் தான். இங்கே பார்த்தீங்களா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எவ்வளோ இயற்கையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சிங்கப்புலி எல்லாமே நடமாடமா, நைட்டில் வந்து அலோடு இல்லை. 6-7-5 மணிக்கு மேலே இந்த படிக்கட்டில் நடந்து வரதுக்கு அலோடு இல்லை, அதுவும் தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் காலையில் ஈவினிங்குள்ளே வந்து ரிட்டர்ன் போயிடணும். சரிங்களா, இங்கே அந்த கோபுரம் பெரிய கோவில் தான். இந்த மலையே அந்த காலத்தில் குடைஞ்சி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க தெரியுமா. அங்கே பார், அந்த குழந்தை வடிவில் வந்து அந்த முருகப்பெருமனை பார்த்தோம். இங்கே வந்து நிறையா பேர் இந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நிறையா பேர் இருந்தாங்க இந்த கோபுரத்துக்கு முன்னாடி. இது அதோட சிறப்பு. இதோட கோயிலோட சிறப்பு எல்லாமே பார்த்துருமா.
ஓம் கருணை கடலை கந்தா போற்றி அந்த ஒரு வாசகம் இருக்குல்ல, அந்த வாசகத்தை நம்ம பார்க்குறோம். அது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் நல்லா அடிக்குமா, பட் நம்மளுக்கு அதை கொடுத்து வைக்கல. நம்ம கிளம்ப டைம் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் வீட்டுக்கு போனோம். சரிங்களா, அப்படியே நம்ம படிக்கட்டு இந்த மூலஸ்தானத்தில் பார்த்துட்டு இந்த கோபுரத்துக்கு வெளியே அப்படியே வெளியே வந்தால் ஏதோ ஒரு பள்ளம் எங்கேயோ இருக்க மாதிரி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில், எல்லாருக்கும் ஒரு கோவில் ஃபேமஸானுங்க. முருகப்பெருமான் இந்த வந்து மருதமலைக்கு நீ வேண்டின எல்லா வரமும் கிடைக்கும் கொஞ்ச நாள்லேயே. இங்கே வந்து பஸ் ஸ்டாப், இங்கே வந்து டூ வீலர் பார்க்கிங் பண்ணுறது, பஸ் இங்கே இருக்கும், இங்கே கார் பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ இருக்குது. ஃப்ரீ இல்லை, எல்லாத்துக்கும் கட்டணம் இருக்குது. நாம் வந்து ரிட்டர்ன் போகும்போது வந்து டைம் ஆயிருந்துட்டு நம்ம பஸ்ஸில் போகலான்னு ஒரு பிளான். அப்படியே நம்ம ஒரு வீடியோ செல்ஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம கேமராவில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ பஸ்ஸு வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். 10 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, இங்கே வந்து பேருந்து சீட்டு வழங்கும் இடம், 10 ரூபா வாங்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பஸ்ஸு தான் நம்மளுக்கு சேஃபாக வந்து கூப்பிட்டு போய் கீழே விடும். எவ்வளோ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே கீழே போயிடும். ஒரு 7 பெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், போகும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த அடிவாரத்துக்கு வந்து நம்ம சேர்ந்துட்டோமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.